வணக்கம் இப்போ நாம குரூட் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை ஃபிஃப்டீன்த் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஈவினிங் டைமில் என்ன மாதிரி கால்ஸ் வருது வர்ற கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம டெய்லி வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகுது இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா கால்ஸ் வந்து செல் கால்லாம் வந்து நல்லா செகண்ட் டரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்றனால அடுத்த கால் பார்த்திங்கன்னா பைக் கால் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பைக் கால் வந்து அடுத்த செல் கால் செல் கால் வந்து அடுத்த பைக் கால்னு சொல்லி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ பைக் கால் வந்திருக்குன்றத நம்ம பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்துடும் பைட் ரன்னா க்ரீன் கலர்னு செல் ரன்னா ரெட் கலர்னு சொல்லி நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் இப்போ கேண்டில்னுடைய கலர் வச்சே ஓகே இப்போ பைங் ட்ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம பை பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம்னு உங்களுக்கு பாயிண்ட் வந்துடும் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட்டில் பை பண்ணலாம்னு ஒரு லைன் வந்திருக்கு ஸோ ஃபைவ் த்ரீ எயிட்டில் நம்ம பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அரட் செகண்ட் அரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ டெய்லி மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் கலர் மாறும் கால்ஸும் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் ஆகுது மார்க்கெட் இப்போ ஃபைவ் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ மார்க்கெட் சடனாக ஒரு கேப் அப் கேப்அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ எயிட்டி த்ரீயை வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட்டான பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு மார்க்கெட்டில் எப்பயுமே ட்ரெண்ட் மாறும்போது இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு பையிங் ரேஞ்சிலே தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து அப் அண்ட் டவுனில் ட்ரேடிங் போச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆன கால் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டினுனுக்கு அச்சீவ் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சு ஃபைவ் த்ரீ நைன்ட்டி செவனில் ஜென்ரேட் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஆனால் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் டார்ட்டை அடுத்து டென் மினிட்ஸ் கழிச்சு செகண்ட் டார்கெட் அதுக்கு ப்ரைஸ் கால் டூ ஓ கிளாக் வந்து செல்கால் பை கால் வச்சு ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி த்ரீல அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு ப்ரைஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் அது வந்து ஒரு லெவன் ஓ க்ளாக் டைமிங்கில் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரேட் ஆச்சு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் செல்லுன்னு சொல்லிட்டு அதுவும் நல்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே செகண்ட் டார்கட் பிரேக் அவுட் பண்ணிச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு கால் வந்து பை கால் தான் டூ ஓ கிளாக் வந்து ஜென்ரேட் ஆச்சு எப்பயுமே மார்க்கெட்டில் ஒன்று ஒரு டுவெல் பிஎம் அப்புறம் ட்ரேட் பண்ணணும் இல்லாட்டினா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு டைமிங்கில் எப்போ ட்ரேட் பண்ணாலுமே கமாடிட்டிஸ் கொஞ்சம் நல்லா வந்து அவுட் ஆகும் ஜென்ரலாக நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணிங்கனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு இல்லாட்டி ஈவினிங் டைமில் ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு ரீசென்ட் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் நல்லாயிருக்கும் அந்த டையத்தில் நல்ல ஒரு ஹெவி வால்யூம் இருக்கும் நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து அனலைஸ் பண்ணோம் ஸோ ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் வந்து ரெண்டு கால்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கோம் அந்த டைத்தில் வந்து ஒரு பைசல் கால்ஸ் வந்துச்சு அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அடுத்து இப்போ ஈவினிங்கும் வந்து ஒரு பை கால் வந்து பார்த்துட்டோம் அடுத்து ஒரு செல் காலும் ஷோ பண்ணுறோம் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறையா கால்ஸ் வந்து வந்து ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சார்ட்டை பற்றின பெர்ஃபார்மென்ஸும் டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் என்எஸ்சி டேட் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த கால் பார்க்கலாம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க மார்க்கெட் சடனாக பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சிங்கிள் கேண்டில்லே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே டவுன் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனால் நமக்கு கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு செல் அட் ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செல்லிங் ஆர்டர் ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸில் ஒரு லாட் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் நம்ம எய்ம் பண்ணுறது வந்து ஃபைவ் த்ரீ தேர்ட்டி டூ வந்து எய்ம் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து கால் ஃபைவ் த்ரீ அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் லைவ் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆன இன்னைக்கு இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா வித்தின் மினிட்ல நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்ல ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ